Hi friends, welcome to New Tech. நான் உங்க பாரதி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பென் டிரைவை எப்படி பூட் பண்றது, சோ அந்த பென் டிரைவ் மூலமா எப்படி நம்ம சிஸ்டத்துல OS சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். ஏற்கனவே ஒருத்தர் கமாண்ட் கேட்டிருந்தாரு, அவர் பேர் பாத்தீங்கன்னா கார்த்திக் விஜய். சோ அவங்க கேட்டிருந்தாங்க எப்படி பென் டிரைவை பூட் பண்றது, பென் டிரைவ் மூலமா எப்படி OS சேஞ்ச் பண்றது அப்படினு சொல்லி. சோ அவர்க்காக தான் இந்த வீடியோ. சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பென் டிரைவ் பூட் பண்ணனும் அப்படினா நீங்க வச்சிருக்க OS ஃபைல் வந்து ISO வா இருக்கணும். சோ ISO வா எப்படி கிரியேட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட சேனல்ல how to create ISO file for any operating system. சோ Windows 7 இருக்கட்டும், Windows 7, Windows 8 எந்த ஒரு ஃபைலா இருந்தாலும் ஓகே தான். ஈஸியாக நீங்கள் வந்து ISO கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ISOவாக கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவை பார்த்து ISO ஃபைலாக கிரியேட் பண்ணி வச்சுருங்க. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன், ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 8 ஆல் இன் ஒன்னு சொல்லிட்டு இது ப்ராப்பர்ட்டிஸில் போய் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட ஃபைல் வந்து ISO ஃபைலாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ ISO கிரியேட் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து பூட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா விண்டோஸ் 7 யூஎஸ்பி டிவிடி டவுன்லோட் டூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ அது எப்படின்னா google.com போயிட்டு விண்டோஸ் 7 ESP DVD download tool இருக்கும். ஸோ இதில் போய் எங்கே டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எப்படி பூட் பண்ணணும் அப்படின்னா, பூட் பண்ணணுன்னா இந்த சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் பண்ணோன்னா சூஸ் ISO ஃபைல்னு வரும். ஸோ ISO ஃபைலில் மட்டும்தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ப்ரௌஸுங்கிற ஒரு ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த விண்டோஸ் 8 வந்து செலக்ட் பண்ணிடுங்க ISO ஃபைலில். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னா ESPயா டிவிடியான்னு கேட்கும். நம்ம ESP தான், ESP கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன பண்ணிங்கன்னா பிகின் காப்பி கொடுங்க. பிகின் காப்பின்னு கொடுத்தோன்னா எரைஸ் ESP கேட்கும். எரைஸ் ESP டிவைஸ்ன்னு சொல்லி உங்கள் பென்ட்ரைவில் எது இருந்தாலும் டெலிட் ஆயிரும். ஸோ நீங்கள் ISO ஃபைலில் வந்து பென்ட்ரைவில் வைக்கக்கூடாது, வேறு ஏதாவது ட்ரைவில் வச்சுட்டு செலக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி வந்து செலக்ட் பண்ணிடுங்க. பிகின் காப்பி வந்து எரைஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் காப்பி ஆகும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஸோ உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட் ஆகிரும். அந்த நீங்கள் இதிலே தெரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட்டிங் பூட்டபுள் ESPன்னு சொல்லி பூட்டை ஆட்டோமேட்டிக்காக பூட்டாக கிரியேட் பண்ணிடுது. கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பென்ட்ரைவை போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஐக்கானே மாறி இருக்குங்க. பார்த்தீங்களா விண்டோஸ் 7ஓட ஐக்கான் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பூட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் USB சர்வி எப்போதும் போல் OS போடுவீங்களா F10 அல்லது F12 எழுத்தி பூட் மேனேஜருக்குள்ளே போய் செலக்ட் பண்ணி ஸோ அப்படின்னவே நீங்கள் OS ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஒரு பென்ட்ரைவை பூட் பண்ணி OS சேஞ்ச் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ISO ஃபைலாக இருக்கணும் நீங்கள் வச்சுருக்க OS ஃபைலு. அப்புறம் இந்த விண்டோஸ் 7 டூவில் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் ஒரு பென்ட்ரைவை பூட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிற OS சேஞ்ச் பண்ண பென்ட்ரைவ் மூலமா. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், முக்கியமாக கார்த்திக் விஜய்க்கு. ஸோ ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இது மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எந்த வீடியோ இருந்தாலும் அப்லோட் பண்ணுவேன் கிரியேட் பண்ணி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் என்ஜாய்.